குடியரசு தினத்தன்று ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்பதை தவிர்க்க உள்ளதாக கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குடியரசு நாளில் ஆளுநர் மாளிகையில் நடைபெறவிருக்கும் தேநீர் விருந்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ள ஆளுநருக்கு எமது நன்றியை உரிதாக்குவதாகவும் அதேவேளையில் அவ்விருந்தில் பங்கேற்பதை தவிர்ப்பது என முடிவு செய்திருக்கிறோம் என்றும் அத்துடன் தமிழ்நாடு ஆளுநரை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த பொங்கல் நாளில் ஆளுநர் அனுப்பிய அழைப்பில் தமிழ்நாடு என்ற பெயர் புறக்கணிக்கப்பட்டதோடு தமிழ்நாடு அரசின் லட்சினையும் அகற்றப்பட்டிருந்ததாகவும் அதை கண்டித்து தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளும் தமிழ் உணர்வாளர்களும் கண்டன குரல் எழுப்பியதாகவும் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆளுநரின் நடவடிக்கை குறித்து குடியரசுத் தலைவருக்கும் புகார் அளிக்கப்பட்டதாகவும் அதன் பின்னர் ஆளுநர் இந்திய ஒன்றிய அரசால் அழைக்கப்பட்டு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தற்போதைய குடியரசு நாள் தேநீர் விருந்து நிகழ்வுக்கான அழைப்பிதழில் தமிழ்நாடு என்னும் பெயரை பயன்படுத்தியிருப்பதோடு கோபுர லட்சினையும் அச்சிடப்பட்டுள்ளதாகவும் அத்துடன் தமிழகம் தமிழ்நாடு என்பது குறித்து தான் தெரிவித்த கருத்தை சிலர் தவறாக புரிந்து கொண்டார்கள் என்றும் ஆளுநர் அண்மையில் தன்னிலை விளக்கமும் அளித்திருக்கிறார் என்றும் ஆளுநரின் இத்தகைய நடவடிக்கைகள் அவர் கொள்கை அடிப்படையில் மாறிவிட்டார் என நம்புவதற்கு இடமில்லை என்றும் மாறாக பாஜகவின் செயற்பாட்டு உத்தியில் அல்லது தந்திர நடவடிக்கை அறிக்கைகளில் ஏற்பட்டிருக்கிற மாற்றமாகவே இதனை பார்க்க வேண்டியிருப்பதாகவும் தான் ஒரு சனாதன கோட்பாட்டு நம்பிக்கையாளர் என்பதை ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்கும் தடை போடும் வகையில் தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பிய 20-க்கும் மேற்பட்ட மசோதாக்களுக்கு இன்னும் ஒப்புதல் வழங்காமல் காலம் ார் என்றும் இது அவர் கொள்கை அளவில் தமிழ்நாடு அரசோடும் தமிழ் மக்களோடும் முரண்படுகிறார் என்பதையே காட்டுவதாகவும் அவர் ஆளுநர் என்கிற முறையில் தனது பொறுப்பை உணர்ந்து அரசியலமைப்பு சட்டப்படி செயல்படுகிறாரா என்பதும் கேள்விக்குறியாக உள்ளதாகவும் அவருடைய செயல்பாடுகள் பெரும்பாலும் வெளிப்படையாகவே அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பானவையாக இருப்பதாகவும் ஆளுநரின் இத்தகைய போக்கை கண்டித்து அவரது அழைப்பை புறக்கணிப்பது என விடுதலை சிறுத்தைகள் கட்சி முடிவு செய்துள்ளதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தமிழ்நாட்டு நலன்களை கருத்தில் கொண்டும் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டும் தற்போதைய ஆளுநர் அவர்களை இந்திய ஒன்றிய அரசு திரும்பப் பெற வேண்டும், தமிழ்நாடு அரசுக்கு இணக்கமான வேறொருவரை நியமிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளாா்.